வெல்கம் பேக் டு யூனிகாஸ் டெக்னாலஜிஸ் யூடியூப் சேனல். பிஎல்சி ஸ்கேடா ஹெச்எம்ஐ அப்ளிகேஷன் வீடியோ தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ நேற்றைய வீடியோவில் வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சிஸ்டம் வித் பிஎல்சி ஸ்கேடா ஹெச்எம்ஐ தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ வாட்டரை வந்து ஹீட் பண்ணிகிட்டு இருந்தோம், ஒரு ஹீட்டரை யூஸ் பண்ணி அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் மெஷர் பண்ண ஆர்டிடி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஆக்சுவல் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 25 டிகிரி இருந்துச்சு. என்னோட செட் பாயிண்ட், அதாவது என்னோட ரெக்குயர்மெண்ட் வந்து 40 டிகிரின்னு நான் வந்து ஹெச்எம்ஐலேருந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் வந்து ஹீட்டர் ஆன் ஆகிடுச்சு, பிஎல்சி வந்து ஹீட்டர் ஆன் பண்ணிடுச்சு ஒரு டிஜிட்டல் அவுட்புட்டை கொடுத்து. ஸோ இப்போ வந்து வாட்டர் வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கு, 31 டிகிரியில் இருக்குது. இப்போ 32-33 வந்து வாட்டரோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து ஸ்கேடாவில் பார்க்கலாம். ஆக்சுவல் டெம்பரேச்சர் 36 காமிச்சிட்ருக்கு. ஸோ என்னோட செட் பாயிண்ட் 40 வர வரைக்கும் பிஎல்சி என்ன பண்ணுன்னா அந்த டிஜிட்டல் அவுட்புட்டை கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அதனால் ரிலேலேருந்து கான்டாக்டர், கான்டாக்டர்லேருந்து பவர் வந்து ஹீட்டருக்கு போயிட்டே இருக்கும், ஹீட்டர் ஆன்லே இருக்கும். இப்போ அது வந்து 40 டிகிரி ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா பிஎல்சி வந்து அவுட்புட் ஆஃப் பண்ணிடும். இப்போ 39 வந்துடுச்சு, இப்போ கான்டாக்டர் வந்து ஆஃப் ஆகிடுச்சு, நீங்கள் பார்க்கலாம். ஸோ 40 டிகிரி ரீச் ஆனதுனால பிஎல்சி வந்து அவுட்புட்டை கட் பண்ணிடுச்சு. பட் இருந்தாலும் டெம்பரேச்சர் வந்து ஓவர் ஷூட் ஆகிட்டு இருக்கு, 41 டிகிரி போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் இந்த கிராஃபில் ரெட் கலர் அந்த இண்டிகேஷன் பார்க்கலாம், 41 டிகிரி. மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 30-40 வரையும் வச்சுருக்கேன். ஸோ செட் பாயிண்ட் வந்து நமக்கு 40 தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஆக்சுவல்லேருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி போயிருக்கிறதா இந்த கிராஃபில் பார்க்குறீங்க. ஸோ இப்போ நான் வந்து இன்னும் வாட்டர் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ அந்த டெம்பரேச்சர் வந்து வாட்டரோட டெம்பரேச்சர் குறைஞ்சிரும், 41லேருந்து 39-37 ஆகிடுச்சு. இப்போ வந்து என்னாச்சுன்னா ஹீட்டர் மறுபடியும் ஆன் ஆகிடுச்சு, அதாவது கான்டாக்டர் ஆன் ஆனதை பார்த்துருக்கலாம். ஏன்னா 40 டிகிரி தான் நம்மளோட வந்து செட் வேல்யூவாக வச்சுருந்தோம். ஸோ அதை விட டெம்பரேச்சர், அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் கம்மியானனால பிஎல்சி என்ன பண்ணதுன்னா ஆர்டிடிலேருந்து ஃபீட்பேக் அனலாக் இன்புட் எடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி அப்புறம் நம்மளோட இந்த செட் வேல்யூ அதையும் பேஸ் பண்ணி ஓகே 40 டிகிரி ரீச் பண்ணுங்கிறதுக்காக பிஎல்சியோட அவுட்புட் ஆன் பண்ணிருச்சு. அதனால் இப்போ வந்து ஹீட்டர் ஆனில் இருக்குது. அகைன் இந்த டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரி ரீச் பண்ணுற வரைக்கும் பிஎல்சி வந்து டிஜிட்டல் அவுட்புட்டை கொடுத்துட்டே இருக்கும். ஸோ 36-40 வர வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த கிராஃபில் பார்க்கலாம், ரெட் கலருங்கிறது தான் வந்து ஆக்சுவல் டெம்பரேச்சர், இந்த செட் வேல்யூங்கிறது 40 டிகிரி டெம்பரேச்சர், அதுதான் நம்ம கொடுத்து வச்சுருக்கிற செட் வேல்யூ. ஸோ அப்போ வந்து 37 டிகிரி இருக்குது. ஸோ அகைன் இது வந்து 40 வர வரையும் மறுபடியும் என்ன ஆகும்னா பிஎல்சி வந்து டிஜிட்டல் அவுட்புட்டை கொடுத்துட்டே இருக்கும், அனலாக் இன்புட்டை வந்து ஃபீட்பேக்கு அதாவது ஆர்டிடிலேருந்து வர ஃபீட்பேக்கை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த அனலாக் இன்புட்டை வச்சுட்டு என்னோட செட் வேல்யூ 40 டிகிரி அந்த இன்புட்டையும் வச்சுக்கிட்டு இந்த பிஎல்சி என்ன பண்ணுன்னா அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அது வரைக்கும் டிஜிட்டல் அவுட்புட் ஆன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த டிஜிட்டல் அவுட்புட் தான் பிஎல்சிலேருந்து ரிலேக்கு, ரிலேலேருந்து கான்டாக்டருக்கு கொடுத்துருக்கும், கான்டாக்டர்லேருந்து தான் ஹீட்டர் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 40 டிகிரி ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அதாவது ஆர்டிடி வந்து 40 டிகிரி எப்போ சென்ஸ் பண்ணுதோ அப்போ தான் என்ன பண்ணுன்னா இந்த பிஎல்சி வந்து டிஜிட்டல் அவுட்புட்டை ஆஃப் பண்ணி விட்டுரும். ஸோ கான்டாக்டர் வந்து ஹீட்டருக்கு பவர் கொடுக்காது, கட் ஆகிடும். 40 டிகிரியில் நம்ம ஆஃப் பண்ணிட்டாலும் ஓவர் ஷூட் ஆகிறதுனால டெம்பரேச்சர் 41-42 வரைக்கும் போகுது. ஸோ இந்த கிராஃபில் வந்து நீங்கள் வேரியேஷன்ஸ் பார்க்கலாம். ட்ரெண்டை தான் உங்களுக்கு நான் இங்கே எடுத்து ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த இதை தான் வந்து உங்களுக்கு இந்த எப்படி ஏன் ஓவர் செட் ஆகுதுங்கிறதா வந்து பார்ட் 8 வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ டெம்பரேச்சர் வந்து 39 டிகிரி வந்துருச்சு. ஸோ ஆக்சுவல் டெம்பரேச்சர் ரெட் கலர் லைன் பார்க்கலாம், அது வந்து 40 டிகிரி நோக்கி போயிட்டுருக்கு. 40 டிகிரி ஆகிடுச்சு, இப்போ வந்து கான்டாக்டர் ஆஃப் ஆகிடும். ஸோ பிஎல்சி வந்து அவுட்புட்டை ஆஃப் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ இந்த கிராஃப் ட்ரெண்டில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஆக்சுவல் அந்த ஆக்சுவல் டெம்பரேச்சர் ரெட் கலரில் இருக்கிறது பிளாக் கலரில் இருக்கு இல்லையா லைனு, அது வந்து நம்மளோட செட் பாயிண்ட்டு. ஸோ ரெண்டும் வந்து சேம் லைனில் இருக்குது. இப்போ ஹீட்டர் ஆஃப் பண்ணிட்டாலும் ஓவர் ஷூட் ஆகி டெம்பரேச்சர் 41 போகும், கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 41 போயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வாட்டர் கன்சியூம் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் டெம்பரேச்சர் குறையும். ஸோ இப்போ இந்த ஹெச்எம்ஐயில் பார்க்கலாம், ஆக்சுவல் டெம்பரேச்சர் செட் வேல்யூனா ஹீட்டர் ஆஃபில் இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த ஸ்க்ரீன் டெவலப் பண்ணுறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம், பிஎல்சியோட கம்யூனிகேட் பண்ணி தான் வச்சுருக்கோம் இந்த ஹெச்எம்ஐயை. ஸோ வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து இப்போ 40 டிகிரியில் இருக்குது. ஸோ நம்ம இந்த சிஸ்டத்தை ஸ்கேடாவோட அதாவது பிசியில் ஸ்கேடா சாஃப்ட்வேர் விஜயோசைடெக் ஸ்கேடா சாஃப்ட்வேரில் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த ட்ரெண்டை தான் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காமிச்சிட்டு இருந்தேன். ஸோ எப்போ அகைன் வந்து இந்த வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரியை விட கம்மியாக போகுதோ அப்போ மறுபடியும் பிஎல்சி வந்து அந்த அவுட்புட் ஆன் பண்ணிடும். ஏன்னா பிஎல்சி வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும், ஏன்னா இன்புட்டை வந்து நம்ம ஆர்டிடியை வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் கொடுத்து டெம்பரேச்சர் கண்ட்ரோலர்லேருந்து பிஎல்சிக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இன்புட் மானிட்டர் ஆகிட்டே இருக்கும், பேஸ்ட் ஆன் அவர் செட் வேல்யூ அதாவது செட் பாயிண்ட் 40 டிகிரி கொடுத்துருந்தோம் இல்லையா, அதை பொறுத்து அப்புறம் இன்புட் ரெண்டையும் வச்சுக்கிட்டு பிஎல்சி என்ன பண்ணுன்னா அந்த அவுட்புட்டை ஆன் ஆஃப் பண்ணும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு அனலாக் இன்புட்டை எடுத்துகிட்டு நம்மளோட செட் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிஎல்சி வந்து ஒரு டிஜிட்டல் அவுட்புட்டை ஆன் ஆஃப் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதை வந்து நம்ம ஹெச்எம்ஐ அண்ட் ஸ்கேடாவில் மானிட்டர் அண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதை பார்த்தோம். அப்புறம் ட்ரெண்டாகவும் பார்த்தோம் எப்படி வந்து அந்த ஆக்சுவல் டெம்பரேச்சர் வந்து வேரி ஆகுது அப்படிங்கிறத. ஸோ இந்த ட்ரெண்டு தான் இது. ஸோ நான் அகைன் வாட்டர் ஆட் பண்ணி மறுபடியும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்க்குறப்ப
அந்த ஓவர் ஷூட் ஆகிறது, அகைன் டெம்பரேச்சர் கம்மியாகிறது, மறுபடியும் வந்து டெம்பரேச்சர் 40 டிகிரி ரீச் பண்ணுறதுங்கிறது திருப்பி திருப்பி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ட்ரெண்டை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதுக்கான பிஎல்சி லாஜிக் அதை வந்து நம்ம ஆல்ரெடி டெவலப் பண்ணி தான் வந்து பிஎல்சியில் உள்ள டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த பிஎல்சி லாஜிக் எப்படி பண்ணுறது, ஹெச்எம்ஐல ஸ்க்ரீன் எப்படி டெவலப் பண்ணுறது, ஸ்கேடால ஸ்க்ரீன் எப்படி டெவலப் பண்ணுறது, இந்த ட்ரெண்ட் எப்படி அச்சீவ் பண்ணுறது, இதெல்லாம் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஃபர்தர் வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஓவர்வியூ தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து பிஎல்சி சீரீஸில் பிஎல்சியில் என்ன டிஜிட்டல் இன்புட் அவுட்புட் பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சிஸ்டம் தான் எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு டிஜிட்டல் அவுட்புட் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு அனலாக் இன்புட் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ ஒரு வீடியோவாக பார்த்துருக்கோம். ஸோ இந்த அனலாக் இன்புட் வச்சுட்டு டிஜிட்டல் அவுட்புட் ஆன் ஆஃப் பண்ணுறது இல்லாமல் அனலாக் அவுட்புட்டை வந்து எப்படி ஆன் ஆஃப் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு அனலாக் இன்புட் எடுத்துகிட்டு அனலாக் அவுட்புட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலான் இருக்கோம். ஏன்னா நம்மளால் இங்கே 40 டிகிரி மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ அதை வந்து அக்யூரேட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அனலாக் அவுட்புட் யூஸ் பண்ணுவோம். இன்னும் மோர் அக்யூரேட்டாக கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம பிஐடி கண்ட்ரோலர் போவோம். ஸோ பிஐடி கண்ட்ரோலர்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்தர் வீக்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அகைன் வந்து அதையும் நம்ம வந்து டெமோவாக பார்ப்போம். இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிற, அதாவது பிஎல்சி லாஜிக் எப்படி பண்ணுறது, ஸ்கேனர் ஸ்க்ரீன் டெவலப் பண்ணுறதையும் இண்டிவிஜுவல் வீடியோஸாக தனித்தனியாக பார்ப்போம். ஸோ எங்களோட வீடியோஸ்லாம் வந்து வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கான பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் போய்ட்டு ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். Thank you for watching this video. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரைடே டு ஃப்ரைடே, அதாவது ஃப்ரைடே வந்து இந்த கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு டெக்னிக்கல் வீடியோஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பை பை.